ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்சன் சேனல். நம்மளுடைய சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 12 போல் இருக்குங்க. அடிக்கிற உச்சி வெயிலில் எங்கடா கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ நாங்கள் வந்து இப்போ ஜெயிலர் படத்துக்கு தான் போகிறோம். போகும்போது என் வீட்டுக்காரு பாட நான் மண்டையை ஆட்டிக்கிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது திடீர்னு ஃபேமிலி பிளானாக ஆகிடுச்சு. ஏன்னா மொதல் நாள் வந்து எங்களுக்கு பிளான் இல்லை, போகணும் வீட்டில் வந்துட்டு புக் பண்ணிட்டாங்க டிக்கெட். சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு அறிவறியா அறக்க பறக்க கிளப்பி கூட்டிட்டு போறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, வா 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 அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருந்தேன். ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன உடனே போனது. நான் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டா இப்போ போஸ்ட் பண்றேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து அங்க ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல எல்லாமே புதுசா இருக்குங்க. எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தோமா, அங்க கொடுத்தோமா, போனோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். சென்னையில் எனக்கு எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது, அந்த மாதிரி தான். ஸோ லைனில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். போயாச்சு. உள்ள அந்த சவுண்டு கேட்டவுடனே என் வீட்டுக்காருக்கு வந்து கால் வந்து ஆடுது. ஸோ அந்த ட்ரைலர் அந்த சாங் அந்த மியூசிக் கேட்டவுடனே ஆடிக்கிட்டே உள்ளே போகிறாரு. இப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீன் போல் நாங்கள் கரெக்டாக தலைவர் என்ட்ரி அப்போ போயாச்சு. ஸோ மாஸாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்தது. படம் நிஜமாகவே பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. ஸோ நான் வந்து இன்ட்ரோவலில் வந்து உங்களுக்கு தேட்டரை சுற்றி காமிக்கலாம், சும்மா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோவலில் தான் நானே பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தேன். ஏன்னா நாங்கள் போகும்போதே கொஞ்சம் சீன் ஓடனதுனால இருட்டில் வந்து நான் பார்க்கவும் முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா பையனோட பேசிக்கிட்டே வெளியே போகிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவல்லாம் சும்மா இருப்போம்மா, நம்ம எதுக்கு தேட்டருக்கு போகிறோம், சாப்பிட்றதுக்கு தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு லைனை பார்த்த உடனே என்ன எவ்வளோ ரிஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுருந்தேன். எவ்வளோ ரிஷ்ஷு பார்த்தீங்களா? ஸோ பாப்கார்ன் தாங்க வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. மாமா தான் போய் லைனில் நின்றுட்டுருக்காங்க, அவங்க தான் போய் வாங்கிட்டு வராங்க. நாங்கள் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ ரிஷ் இருக்குது, இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே நான் போனது வந்து ஃபஸ்ட் டைம், அதுக்காக. இவர் வந்து ரீல்ஸ்க்கு அவங்க அக்கா பையனோட வந்து பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிஷ்ஷு, இங்கே வந்து பார்க்கும் போது தான் தெரியுது ஏன்பா சாப்பிட்றதுக்குன்னே வருவாங்களாப்பா அப்படின்ற மாதிரி. நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்ட்டு இருந்தார் அவரும். ஸோ அப்படியே சும்மா பேசிக்கிட்டு ஒரு வழியாக வந்து பாப்கார்ன் வந்து கைக்கும் வந்துருச்சு. ஸோ அதை தான் வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போகணும். நான் அவங்க வந்து என்னென்ன தான் ஸ்நாக்ஸ் இருக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போனேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கெல்லாம் நம்ம இதிலலாம் நின்று வாங்கிறதுக்கெலாம் ஒன்றும் வேலை ஆகாது, அதுக்குள்ளே வந்து படமே போட்டுருவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ரிஷ்ஷு. ஸோ பாப்கார்ன் வந்து எனக்கு வெறுமனே சாப்பிட்றதுக்கு இது வரைக்கும் நான் பிடிச்சதில்லை, பிடிக்காது. ஸோ அதில் மசாலா போட்டு சாப்பிட்டோம், அதில் வந்து மசாலா மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மசாலா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்றதுனால மசாலா எல்லாத்துலேயும் போட்டு குளுக்கு குளுக்குன்னு குளிக்கிட்டுருக்காரு அவரும். நிறையா மசாலா போட்டு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு பாப்கார்னு. அந்த அளவுக்கு ஆனால் இதுவாக இல்லை, ஓகே தான். ஸோ இதுவும் வாங்கிட்டு நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்குறாங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னோ இவரே எல்லாம் செஞ்ச மாதிரி. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நாங்களும் ஒரு வழியாக திருப்பி தேட்டருக்குள்ளே போயிட்டு படத்தை முடித்தாச்சு. எப்பயுமே படம் முடிஞ்ச உடனே கிளம்ப மாட்டோங்க, ஏன்னா எப்படியும் ரெஷ் இருக்கும், அதனால் உட்காந்துருந்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்து கிளம்பி வருவோம். கீழே வந்த உடனே பார்த்தீங்கன்னா டி மார்க்கெட்டிங் ரேட்டு கம்மியாக இருக்கும், உள்ளே போய் பாரு அப்படின்னு சொன்னார். நானும் நம்பி கூடிய தள்ளிட்டு உள்ளே போனேங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தோன்னா டி மார்க்கெட்டில் ரேட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோ சர்க்கரையே வெளியே 44 ரூபா 40 ரூபா அப்படி தான், ஆனால் இவங்க 76 ரூபான்னு போட்டு 56 ரூபான்னு அதில் ஏதோ இருந்துச்சு. ஸோ மற்ற ரேட்லாம் நான் பார்த்தேன், எனக்கு இன்னவோ ஓகேவாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு சிலதெல்லாம் வாங்கலாமோ இன்னவோ தெரியல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஷ்ஷும் ரொம்ப அதிகமாக இருந்தது, பில் போடுற சக்ஷனும் அதிகமாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து இங்கே வேண்டாம், நம்ம எப்பயும் போல் வாங்குற இடத்துக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட் இருந்துச்சு. நிறைய பேர் டி மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இது என்னுடைய வந்து ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன், எனக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி தெரியலன்னு. ஸோ அதனால் எனக்கு இங்கே வேண்டாம், நம்ம வந்து போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நான் ரேட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன், ஏன்னா எனக்கு வந்து எங்கள் ஊரில்
ஓகேவாக இருந்துச்சு. இங்கே எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பசங்களுக்கெலாம் அந்த மல்லாட்டை கேக்கெலாம் நம்ம வாங்கி தரலாம். ஸோ அதை தான் வந்து நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். மல்லாட்டை கேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எள்ளுருண்டை, அதெல்லாம் அங்கே இருந்தது. ஸோ இது எல்லாமே நான் ரேட்டு மட்டும் ஒன்ஸு நான் பார்த்துட்டு சுற்றி பார்த்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன்றதுனால சும்மா சுற்றி மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நானும் வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வேணாம் அப்படின்னு நானும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். சரி ஓகேவா போகலான்னு சொல்லிவிட்டு அவரும் என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு எப்பயும் போகிற மாதிரியே போகலாம் அப்படின்ட்டு அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன். எனக்கு இங்கே சென்னைக்கு வந்து ஜெயச்சந்திரன் வந்து ஓகேவாக தான் இருக்குது ரேட்டெல்லாம். ஸோ அதனால் ஏன்னா கையோட எல்லா வழியும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெயச்சந்திரன் வந்து எப்பயும் போல் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். நான் வந்து கிளம்பும் போது காலைல 12 மணிக்கு வீட்டிலருந்து கிளம்புனேன். ஆனால் நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 7 ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன் டே எப்படி போச்சுனே தெரியல. ஸோ டைம் வந்து வெளியே வந்தால் எனக்கு வந்து டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது இங்கே. ஏன்னா அந்த டிராஃபிக், சென்னை டிராஃபிக்லாம் கிராஸ் பண்ணி நம்ம வீடு போய் சேர்றதுக்குள்ள அந்த ஒரு நாளே போயிடுதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ நாங்களும் ஒரு வழியாக வந்து இங்கே பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. ஸோ பில் போடுறதுக்கு தான் வந்து நிற்கிறாரு. எவ்வளோ டயர்டு பார்த்தீங்களா என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃபேஸில். ஸோ இப்போ இதெல்லாம் தூக்கிக்கிட்டு வேறு கீழே போகணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே பில் போட்டுட்டு வரட்டும், நம்ம ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு. நானும் யோசிக்கிறேன் வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டோமா எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா பில் போடுறதுக்குள்ள ஏதாவது 1-2 எடுக்கணும்னா எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு பைக் எடுக்க போயிருக்காங்க. ஸோ வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு, நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ ரொம்ப லேசியாக சொல்ல முடியாது, ஒரு மாதிரி போயிடுச்சு. ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.